அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நண்பர், ஆணோ பெண்ணோ அவர்கள் பருவமடைந்து விட்ட பிறகு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்துகின்ற போது பெற்றோர்களுக்கு கடமை ஒரு ஆணுக்கு நல்ல பெண்ணை, ஒரு பெண்ணுக்கு நல்ல ஆணை நாம் அவர்களுக்கு சேர்த்து திருமணத்தின் மூலமாக அவர்கள் இணைக்க வேண்டும். இது பெற்றோர்களுடைய கடமைகளிலே ஒரு உன்னதமான ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பெரும்பாலான ஆண் குமர்களும் பெண் குமர்களும் நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரை தேங்கி இருக்கின்றன. 30 வயது 35 வயது ஆகிவிட்ட பிறகும் கூட இன்னும் அவர்கள் மனமுடிக்காமல் இருக்கிற நிலை நம்முடைய சமூகத்தில் நாம் பரவலாகவே பார்க்க முடிகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது, அந்த பருவத்திலேயே சில வரன்கள் சில மாப்பிள்ளைகள் வந்து கேட்பார்கள், அந்த வேளையில் நம்மவர்கள் அப்படியே அலட்சியப்படுத்தி, இல்லை எங்கள் பிள்ளை படித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படியே கடந்து கடந்து வந்து 30 வயதுக்கு மேலே ஆகிவிடுகிறது. உண்மையிலேயே இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. சமூக அக்கறை மிகுந்தவர்கள், பெற்றோர்கள், பொறுப்புள்ள பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உரிய வயதிலே மாப்பிள்ளையையும் பெண்ணையும் தேடித்தது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். என்னதான் பிள்ளை வேண்டாம் என்று வெறுத்த போதும் கூட அதை சரிபடுத்தி இது அவசியம் என்று அவர்களுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும். இதன் மூலமாக இந்த சமூகத்திலே கண்ணியம் இருக்கும். பெருமாள் சொன்னது போல, மனிஸ்தா மின்குமுல் பா தஃபல் தசவுத், குடும்பம் நடத்துவதற்காக வாழ்வதற்காக வாழ்க்கையை தொடங்குவதற்கான அந்த வாய்ப்பு உங்களுக்கு அந்த வலிமை வந்து விட்டால் நீங்கள் மனமுடியுங்கள், மனமுடித்து வையுங்கள். இனியவர்களே, அறிவார்ந்தவர்களே, சமூக சீர்கேடுகளை களைய மிக உன்னதமான ஒன்று ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பருவத்திலேயே அந்த முறையான நிலையிலேயே அவர்களுக்கான நல்ல உரிய மாப்பிள்ளை பெண்ணை தேடித் தருவது உங்களுடைய கடமை. அந்த திருமணத்தை நீங்கள் கண்ணியமாக, அடக்கமாக, எளிமையாக, இனிமையாக நடத்துங்கள். அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. நடத்துவீர்களா?